வத்தளை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சில அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளாமை தொடர்பில் சுற்றுலா மற்றும் கிறிஸ்தவ விவகார அமைச்சர் ஜோன் அமரதுங்க கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அரசு அதிகாரிகளுக்கு எதிராக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்களிடம் முறைப்பாடு செய்வதாக இந்த கூட்டத்தின் பின்னர் அமைச்சர் குறிப்பிட்டார். உண்மையில் நான் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பில் கவலை அடைகிறேன். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் குப்பை பிரச்சினை காணப்படுகிறது. எனினும் போலீசார் மௌனமாக உள்ளனர். வத்தளை பகுதியில் போலீசார் குடு விற்பனை செய்வதாக அறிய கிடைக்கிறது. இவ்வாறு நாம் ஒருபோதும் கேட்டதில்லை. ஆகவே இவர்களுக்கு எதிராக நான் விரைவில் நடவடிக்கை எடுப்பேன். அத்துடன் காணிகளில் மண் நிரப்பும் நடவடிக்கையும் முடிவில்லாமல் இருக்கிறது. இவர்கள் மறுபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வியாபாரம் தொடர்பில் நமக்கு பாரிய பிரச்சினை உள்ளது. இணையதளத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவினால் சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது. இல்லை, நாளை அல்லது நாளை மறுதினம் இது சீராகும். எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கு சரியான அமைச்சர் பதவி வழங்கப்படும் என அமைச்சர் அமரவீர் கூறியுள்ளார். நமது குழுவில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் குழு தொடர்பில் கூறியிருக்கலாம். சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சு உங்களுக்கு வழங்கப்பட்டால்? எனக்கு வழங்கப்பட்டால் நான் பொறுப்பேற்க மாட்டேன். அதில் எதுவும் இல்லை. எனக்கு வழங்குவதாக கூறப்பட்ட போதிலும் நான் வேண்டாம் என கூறினேன். நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டு 3 வருடங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான சாகல ரத்நாயக்கவிடமே அந்த அமைச்சு இருந்தது. சிறிது காலம் பிரதமர் பொறுப்பேற்றார். அவர்களது கட்சி முக்கியஸ்தரான அமைச்சர் ஜோன் அமரதுங்க விமர்சிப்பதாக இருந்தால் அந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? அவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இன்று வீதியில் இறங்கி செல்ல முடியாத நிலை உள்ளது. திருடர்கள் உடன் இருக்கும் திருடர்கள் என மக்கள் அரசாங்கத்தை கூறுகின்றனர்.